பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஸ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஏசு கிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறதே சந்தோஷம் ஈஸ்வரர்வர் ஊழியின் சார்பாக இரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்போதும் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசங்களை வாசிக்க கேட்போம் முதலாவதாக தீர்க்கதசனுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து முத அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் முது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமலாக்கி கொள்ள வந்தான் என்றாள் எலிசா அவனை அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உனக்கு என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான் என்றாள் அப்பொழுது அவள் அவன் நீ போய் உடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிட அவனிடத்தில் அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு என்றாள் நன்றி தோப்பனே சோத்ராண்டவரே வசனத்தை பிட்டபோது சீசனுடைய இறுதி விட்டு எரிய பெணியனவர் ஆண்டவரே இதை டிவி மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்க்கிற ஒவ்வொருடைய இறுதியங்களை திறந்தாலும் ஆவியானவர் கிரீசியும் நாமமைப்படும் ஆமே அன்பானவர்களே இங்கே இரண்டாவது வருசனத்தை அவருடைய ஆசையை கேட்பேன் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உனக்கு என்ன இருக்கிறது சொல் என்றார் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் ஒரு அழியாளிய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் முதலாவது வசனத்தில் அவள் தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார் இது என்ன காரணம் இவள் ஒரு தீர்க்க மனைவி மனைவிதான் அதாவது தீர்க்க திரிசின் வீட்டிலேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடுமா என்று நாம் யோசிக்கலாம் என்ன நடந்தது தீர்க்கதிரீசான்வர் மரணமடைந்து விட்டார் அவர் கடனை வாங்கி வைத்துவிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு சென்று விட்டார் இப்பொழுது கடன் கொடுத்தவன் வந்து அவளிடத்தில் கட கடனுக்கு பதிலாக உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாக தந்துவிடு என்று சொல்லி அவளுக்கு நெருக்கடி கொடுக்குற நேரத்தில் இந்த சம்பவம் பார்க்குறோம் கடன் இது வாங்கலாமா கடன் இல்லாமல் இருப்பதே நல்லது கடன் வாங்கின பெரிய நீரவ் மோடி போன்ற இந்தியாவின் பெரிய பணக்காரர்கள் முதலாய் ஊரை விட்டு தலைமுறை வேறு நாடுகளு ஒளிந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடன் ஒரு பெரிய நல்லதல்லாத ஒரு காரியம்தான் அது சாபத்தின் ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம் ஆண்டவர் அதனால்தான் உபாகம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் அதிகாரம்

மீறியோரு துன்பவரில் தீர்த்து வைக்கும் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ அதற்குள்ளாகவே சிக்கனமாக சுருக்கமாக செலவு செய்து கொண்டு மீதி கொஞ்சம் வைத்திருப்பது நல்லது அப்படி வைத்திருந்தால் பின்னால் ஒரு தேவைப்படும் போது அது சந்திக்கப்படும் என்று பார்க்கிறோம் அது இல்லாமல் அதுவும் அல்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்காதிருக்க வேண்டும் நம்முடைய ஊர்களில் சில சிலர் எதிரியா எதிர எதிர் வீட்டுக்காரர்கள் பெரிய வீடாக கட்டிவிட்டார்கள் நாமும் வீடு கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார் போட்டி போட்டுக்கொண்டு கடனை வாங்கி இருந்த வீட்டை இடித்து பெரிய வீடாக கட்டி இப்போ வந்த மாதிரி லாக்டவுன் வந்துட்டுன்னா கடனை திருப்பி கட்ட முடியாத நிலைமை கூட வரலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் திருப்பி கட்ட முடியாமல் போய்விட்டால் வட்டி அதிகமாக ஏறி கடைசியாக வட்டிக்காக பேங்கில் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனியிலிருந்தோ வந்து சப்தி செய்து வீட்டையும் தன்னுடைய தனக்கு சொந்தமாக இருந்த பழைய வீடும் போய் புதிதாக கட்டின வீடும் போய் எல்லாம் விற்று கடனை திருக்க வேண்டிய நிலைமை எத்தனையோ இரு பேர் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே ஒரு காரியத்தை செய்யும் முன்னதாக கடன் வாங்காமல் செய்ய முடியுமா என்று பார்த்து செய்வது நல்லது விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த விஷயத்தில் ஞானமாக நடந்து கொண்டால் நல்லது ஏனென்றால் அப்படி இல்லாமல் இருந்தால் தேவனாமும் தூஷிக்கப்படுகிறதா இருக்குமே ஆகவே அருமையான உள்ளே இங்கே இப்போ இந்த கடனை வாங்கிவிட்டான் கடனை பற்றி வேதம் இன்னுமா என்ன சொல்கிறது என்றால் நீதிமொழிகள் பத் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அதனால தான் கடன் கொடுத்தவன் வந்து உன் பிள்ளையில் எனக்கு அடிமையாக கொடுன்னு சொல்லி கேட்க வர்றான் அதனால் கடன் வாங்காதிருப்பதே உத்தமம் நல்லது சரி இப்படி இருக்க கடன் வாங்கி ஆயிற்று கணவர் கடந்து போய்விட்டார் என்ன செய்வது இதற்காக மறுபடியுமாக இப்போது உள்ள நிலைமையின் படி பார்த்தால் ஒருவேளை பைனான்ஸ் கம்பெனி ஆட்களை நாடி இதற்கு உதவி வாங்க முடியுமா என்று போயிருக்கலாம் அப்படியே அல்லது வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை பார்த்து வாங்க போயிருக்கலாம் ஆனால் இவள் சொன்னால் என்னுடைய உமது அடியானாகி என் புருஷன் கருத்திற்கு பயந்து நடந்தவன் என்று இவ்வளோ கட கத்திற்கு பயந்து நடக்கிறவள் என்று தெரிகிறது ஆகவே தான் வேறு எங்கேயும் போகாமல் தேவனுடைய ஊழிக் காரணத்தில் போய் தேவ ஆலோசனைக்காக சென்றாள் அப்போது தான் சொல்கிறாள் என்னுடைய புருஷனாகிய உமது அடியான் கத்திற்கு பயந்து நடந்தார் அவர் இறந்து விட்டார் கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமையாக கொள்ள வந்தார்கள் என்று சொல்கிறாள் அதற்கு அவர் கேட்குறான் உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு இடத்தில் என்ன இருக்கிறது தேவன் எப்போதுமே நம்மிடத்தில் உள்ளதை கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் மத்திய விஸ்வம் பன்னிரெண்டாம் அதிகார பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினாறு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் அங்கே பார்க்கிறோம் அது நான் சொல்லுகிற கவனிங்கள் பின்னால் வாசிக்க தேவைப்பட்டால் அதாவது இயேசு கிறிஸ்து மூன்று அளவு பிரசங்கம் பண்ணுகிறார் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு பசி மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சீசருள் நேம் நேரம் போய்விட்டது இவர்களை உணவு தேடும்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் அதற்கு அவர் சொல்கிறார் நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீசருள் சொல்கிறார்கள் எங்களிடத்தில் ஐந்து அப்பவும் ரெண்டு மீனும் இருக்கிறதே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார் அப்போது நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவரிடத்தில் கொண்டு போமானால் அதை கொண்டே ஆசீர்வித்து அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இப்போது அதை அவர் சீசலிடத்தில் பிட்டு கொடுத்தார் அதை அங்கே ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியானால் பெண் பிள்ளைகள் சிறுபிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் பேர் இருந்திருப்பார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வளவான நாட்களும் சாப்பிட்டு தீர்ந்து மீதம் பன்னிரண்டு கோடி நிறைய எடுத்தார்கள் என்று அந்த சம்பவத்தில் சொல்லியிருக்க மத்திய சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபது வரை இயேசு நோக்கி அவர்கள் அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளியின் மேல் வந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீசர் எடுத்து கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஹலோ லூயா அப்போ உள்ளதை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இடத்தில் உள்ளதும் எடுத்து கொடுக்கப்படும் என்று தான் வேதம் சொல்கிறது இப்போ அவனிடத்தில் இருந்தது ஒரு குணம் எண்ணெய் அவள் சொன்னால் என்னிடத்தில் உங் ஒரு குடும்பம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இடத்தில் இல்லை என்று சொன்னாள் உடனே அவர் திருவிதி சொன்னார் அதை நீ பக்கத்து வீட்டாரிடத்தில் போய் காலி பாத்திரங்களையெல்லாம் காலிவான எல்லாம் வாங்கி பாத்திரங்களை எல்லாம் வாங்கி அவைகளை வீட்டுக்குள் வைத்து கொண்டு உன்னுடைய மகனு வீட்டுக்குள்ளே இருந்து கதவை பூட்டி காலி பா அந்த பாத்திரங்களிலெல்லாம் எண்ணெயை வார்த்து வைனா அது வார்த்தபோது கடைசியாக அவன் சொன்னால் இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்று சொன்னபோது பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது எண்ணெயை நின்று போயிற்று தேவன் எண்ணெயை வர்த்தக செய்தான் இப்போது இது உடனே நமக்கு தான் தெரிஞ்சுட்டேன் என்ன தான் இருக்குது என்று சொல்லி அவள் சுயமாக வேலை செய்யலை உடனே அதே திர்கிதி சென்றது போகிறான் ஐயா நீங்கள் சொன்னபடியே வச்சேன் எல்லாம் நிரம்பிட்டு என்ன செய்யட்டும் அவன் திர்கிதி சொல்கிறான் எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததி கொண்டு ஜீவனம் பண்ணு என்று சொன்னான் அலை நுய்யா நுய்யா ஆக இவை இப்போ பொழுது பாருங்க இவளுடைய எல்லா தேர்வுகளும் சந்திக்கப்பட்டு மீதமும் இருக்கிறது இந்த அயல்வேட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளை பிள்ளையுடன் உள்ளே நின்று கதையை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாம் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்தது உன் பக்கத்தில் வை என்றால் அவன் அவளிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவையை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவன் அவர்களில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் வேறு பாத்திரம் இல்லை என்னை நின்று போயிற்று அப்பொழுது என்னை நின்று போயிற்று இப்போ இவர்களுக்கு அன்றோடைய வார்த்தையின்படியே இவளுடைய பஞ்சம் அதாவது கடன் தீர்ந்து இவள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதிகம் இவளுடைய ஜீவனம் படுவதற்கு தேவையான அங்கே ஆசீர்வாதங்கள் வழங்க கொடுக்கப்பட்டு விட்டது அப்போது கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துகிறார் தேவைகளை சந்திக்கிறார் மீதம் எடுக்க வைக்கிறார் கொடுக்க பிறருக்கு கொடுக்க வைக்கிறார் என்று சொல்லி பக்தர் பாடிந்தது போல இவ இவளுடைய கடன் தீர்ந்து திருப்தியாயிற்று கடன் பிரச்சனை கடன்காரன் இனி இவர்களிடத்தில் டிமாண்ட் பண்ண வழியில்லை கடனை திருத்தாயிற்று எண்ணெயை விற்று மீதியான எண்ணெயை கொண்டு விற்று விற்று என்ன செய்கிற மீதியான இதை வைத்து என்ன செய்கிறார் ஜீவனம் பண்ணுகிறார்கள் பாருங்கள் இதனுடைய இனியும் ஆழமான காரியத்தை இதை தியானிப்போமானால் அதாவது எண்ணெய் வந்து பரிசுதாவின் அபிஷேகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இப்போ இந்த எண்ணெயானது தாவிது சொல்கிறான் என் சத்துக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இப்பொழுது இங்கே பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது இப்போது ஆனால் பக்கத்து வீடுகளிலே காலி பாத்திரங்கள் உண்டு இப்போ காலியான பாத்திரங்களை நிரப்புவதற்கு நம்மிடத்தில் எண்ணெய் உண்டு ஆகவே நாம் இந்த ரட்சிப்பின் ஜீவியத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் மற்றவர்களிடத்தில் கடத்திவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லது அந்த ரெட்சிப்புக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே மற்றவர்களை நடத்த கடனாளிகளாக இருக்கிறோம் அவ்விதமாக செய்வோமானால் அப்பொழுது நம்முடைய தேவைகளையும் சந்திக்கப்படும் இந்த தேசத்தின் தேவையும் சந்திக்கப்படும் கர்த்தர் அதை விரும்புகிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் இருக்கிறார் ஆகவே காலி பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது தேவையுள்ள பாத்திரங்கள் உலகத்திலே ஏராளம் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய பாத்திரங்களும் அவர்களும் ரட்சிப்பின் பாத்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களும் நிரம்பி ஒழிகிற அனுபவத்திற்குள் வர வேண்டும் அவர்கள் தலை தேவன் என்னையால் அபிஷேகிப்பார் இந்த எண்ணெயை விற் எண்ணெய் வியாபாரம் அல்லது எண்ணெய் இந்த பரிசுத்தாமியை கொண்டு ஊழியம் செய்து அவர்கள் காரியங்களை தொடர்ந்து நடப்பிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகி இருக்கிறது நமக்கும் இந்த காலத்திலே நமக்கு அப்படிப்பட்ட வாசல்களை ஆலோசனைகளை தேவன் தருகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த கடன் விஷயம் மற்ற காரியங்கள் உலகத்திலே மரணம் இல்லாத வீடுகளிலே க கடன் இல்லாத கடன் வர கூடும் சில இட நேரங்களிலே ஆனால் அவைகளை கவனமாக ஞானமாய் கையாள வேண்டியது அவசியம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னதாக நான் சிறு பையனாக இருந்தபோது தையல் கடை வைத்து அப்போது தான் இந்து ரசிக்கப்பட்டிருக்கிறேன் தையல் கடை வைத்தபோது கொஞ்சம் வருமானம் இருக்கும் அப்புறம் விசுவாசபக்தியின் அதிசயம் என்ற ஒரு புத்தகத்தை எனக்கு படிக்கிறேன் இருந்தது அதில் கர்த்தர்க்கென்று கொடுத்தால் கடன் வாங்க வேண்டியதில்லை அதை ஒரு மடங்கு கொடுத்தால் கர்த்தர் பத்து மடங்கு கொடுப்பார் என்ற அந்த ரகசியத்தை அந்த புத்தகத்தில் படித்து கொண்டேன் அதன் அதன்படியே நான் என்னை கொஞ்சம் ஒரு மாதத்திலும் தசமாக கொடுக்க ஆரம்பித்தேன் அது மாத்திரமல்ல கடன் வாங்கக்கூடாது விதத்திலும் என்ற தீர்மானத்தில் இருந்தேன் அது முதல் இன்று வரை என்னை கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்தி வருகிறார் அலைலொய்யா கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை நாம் ஆடம்பரமாய் மற்றவர்களை போட்டி போட்டு கடன் வாங்கியாவது ஏதாவது செலவிட வேண்டும் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தேவன் தருகிற அன்றென்று அன்றென்று எவ்வளவு தருகிறாரோ அதைக்குள் நாம் ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்றும் அது மாத்திரமில்லை கர்த்தருக்கு அவைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை பன்மடங்காய் பன்மடங்காய்ப்பெருக பண்ணி குறைவில்லாமல் நடத்துகிறார் இல்லை இல்லையா என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் கூட கடன் இல்லாமல் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும் என்பதற்கு என்னை தேவன் ஒரு சாட்சியாக இருக்கிறார் ஆகவே கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை அதிகம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆடம்பரமாக மற்றவர்களை போட்டி போட்டு வாழாட்ட விட்டாலும் நம்மை தேவன் நினைசுவார் மற்ற அதாவது ஒரு ஒரு விதமாக மற்றவர்களோடு போட்டி போடும் எண்ணம் இல்லாமல் ஆண்டவர் தருகிற காரியங்களிலே திருப்தியாகி நடந்து கொள்வோமானால் கருத்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்தி பெரிய அளவில் நிச்சயமாக குறைவின்றி நடத்தி கர்த்தர் அவருடைய சித்தத்துப்படி ஏற்ற காலத்தில் நெரிசுவார் நிச்சயமாக உயர்த்துவார் இது என்னுடைய அனுபவம் கூட கர்த் இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு பாடல் பாடி ஜபிக்க விரும்புகிறேன் நீரே என்பலன் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் தேவனே என் பலன் யா தேவன் என் நடக்கலம் ஏகோவா தேவனே என் பலன் கலக்கமில்லை பயமுமில்லை வாழ்வில்லே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயமுமில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே நீரே என் பலன் நீர் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமர்ந்திருந்து தேவனை அறிகிறேன் கரத்தின் வலிமை நித்தம் காண்கிறேன் அமர்ந்திருந்து தேவனை அறிகிறே கரத்தின் வலிமை நித்தம் காண்கிறே தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன் நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை பசும்புல் வெளியில் என்னை கிரீர் அமர்ந்து தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர் பசும்புல் வேளியில் என்னை கிரீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர் சத்துருக்கண்கள் காண எண்ணையார் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் சத்துருக்கண்கள் காண எண்ணையா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை காலை தோறும் புதிய கிருபை தருகிறே காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர் காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை கண்மலை எங்கள் அன்பின் ஆண்டு பிறகு பிதாவே அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரே டிவி மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் கடந்த நாட்களிலே கொரோனா காரியங்களிலே ஏதாவது நஷ்டங்களை அவர்கள் சந்தித்திருந்தாலும் ஆண்டவரே மற்றும் பொருளாதார காரியங்களிலே பின்னடைவு கண்டிருந்தாலும் ஆண்டவரே அவைகளை எல்லாம் நீக்கி நீர் ஆண்டவரை சரி செய்து ஆண்டு மீதம் எடுக்கத்தக்கதாக வழிவகைகளை கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்து கொண்டு ஜனங்கள் உள்ளத்தில் ஓடாமல் கருத்துடைய சமூகத்தினை காத்திருந்து இருந்து அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய மனுஷர்களிடத்தில் வருகிற தீர்க்க தரிசனங்களின் மூலமாக எவ்விதத்தினாலும் ஆபது ஆண்டவரே தேவனிடத்திலே அதை தீர்வு காண கர்த்தர் கிருப செய்வீராக ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது படி குறைகளெல்லாம் என் தேவன் தம்முடைய மை மீன் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துள் உங்கள் எல்லாம் நிறைவாக்குவாராக என்ற வார்த்தையின்படி நிறைவாக்கி ஆசிர்வதியும் நன்றி அடர்வை அருமையான நன்றி தோப்பினை சோத்துறோண்டே இருபத்தி நாலு மணி நேர சேரன்களே அண்டவரை ஜனங்கள் கேட்டு ஆசிர்விக்கப்படட்டும் எல்கையை விரிவாக்கி தாரோம் இதில் பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆசிரியம் உமது கரங்களை தருவோம் நன்றி ஆசிர்வதியம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் காட்பிளா